ஞானத்தின் வெற்றியை நோக்கி நடைபோட்டு கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் ஞான வாழ்க்கையிலே நாம் உயர்நிலை அடைய வேண்டுமென்றால் அதற்காக சில முக்கிய விஷயங்களை நாம் நம் வாழ்விலே கடைபிடித்தாக வேண்டியது நிச்சயமாக இருக்கிறது இவற்றுள் முதன்மையானது உணவு இந்த உணவு என்கிற ஒன்றுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையின் உச்சத்தை எட்டிப்பிடிப்பதற்கு முதல் உதவியாக இருப்பது உணவு உடல் உயிர் இந்த மூன்றுக்கும் உள்ள தொடர்பு குறித்து சரியாக புரிந்திருந்தால் மட்டுமே நம்மால் ஆன்மீகத்தின் உச்சத்தை தொடர முடியும் உணவு என்பதை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அன்ன என்று போற்றி பாராட்டுகிறார் ஏனென்றால் உணவுதான் ஒரு மனிதனின் உடலை உயிரை வளர்க்கிறது அப்படிப்பட்ட உணவு எந்த அளவு உயர்வானதாக இருக்க வேண்டும் என்பதிலே நாம் அக்கறை கொள்ள வேண்டும் பொதுவாக மனிதருக்குள்ளே ஏற்படக்கூடிய குணங்களை மூன்றாக பிரிக்கலாம் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள் சத்துவ குணம் என்பது சாந்தம் கருணை அன்பு போன்ற தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடியது ரஜஸ் என்பது குணம் அதாவது அரக்க குணம் என்று சொல்லுவார்கள் முரட்டுத்தனமான சுபாவம் அரக்கத்தனம் இந்த மாதிரியான குணங்களை குறிப்பும் தமஸ் குணம் என்பது மந்தம் சோம்பல் பொறாமை வெறுப்பு அசூயை போன்ற குணங்களை கொண்டிருக்கும் இந்த மூன்று குணங்களும் அற்ற நிலையில் இருப்பவரை நிர்குணன் அதாவது குணங்கள் அற்றவன் நிற அதீதன் குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் குண அதீதன் என்று சொல்லுவார்கள் குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் குணாதீதன் என்று சொல்லுவார்கள் இப்படியாக ஒரு மனிதனுடைய மனம் எண்ணத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு உணவே காரணமாகிறது நான் என்னுடைய சிறுவயது முதலே ராமகிருஷ்ண ஆசிரமத்தின் தொடர்பிலே இருந்தேன் அப்பொழுது ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையும் அந்தர் யோகம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக கலந்தாய்வு நிகழ்ச்சி சோழவந்தான் திருவேளகம் அருகில் இருக்கக்கூடிய விவேகானந்த ஆசிரமத்தில் அந்த ராமகிருஷ்ண ஆசிரமத்திலே நடக்கும் தவறாமல் நான் அங்கு சென்று வருவது வழக்கம் ஒரு சமயம் அங்கே சுவாமி பரானந்தர் என்று எனக்கு நினைவு வகுப்பு நடத்துகிறார் அப்பொழுது உண்ணும் உணவு சற்று எருக்குமாறாக இருக்குமானால் அந்த உணவின் தாக்கம் ஒவ்வொருவர் மனதிலும் ஏற்படும் என்பதை குறித்து அன்று பாடம் நடத்தினார் ஒரு குட்டி கதை ஒன்றை அவர் சொன்னார் ஒரு மன்னன் மாற்று நாட்டிலே படையெடுத்து சென்று வெற்றிக்குடி நாட்டி சொந்த நாடு திரும்பியதை விழாவாக கொண்டாடுகிறான் அந்த விழாவின் போது நாட்டின் முக்கியஸ்தர்கள் அனைவரையும் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு அற்புதமான ஒரு விருந்து படைக்கப்பட்டது அந்த விருந்து முடிந்த பிறகு பரிசாரகர் உணவுப் பொருட்கள் பரிமாறப்பட்ட பாத்திரங்களை பார்த்தபோது அவற்றிலே ஒரு தங்க குவளை காணாமல் போயிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு தங்க குவளை காணாமல் போனதும் பதற்றமடைந்த அவர் எல்லா பக்கங்களும் தேடி பார்த்தார் எங்குமே அந்த குவளை தென்படவில்லை தகவல் மன்னர் காதுகளுக்கு செல்கிறது மன்னருக்கு மிகப்பெரிய குழப்பம் வந்திருந்தவர்கள் அனைவருமே தேசத்தின் நலனுக்காக பாடுபடுபவர்கள் முக்கியஸ்தர்கள் இதில் எவரிடம் சென்று இந்த பொருள் குறித்து கேட்க முடியும் என்று மன்னருக்கு மிகப்பெரிய குழப்பம் உடனடியாக மன்னர் பெருமான் தம்முடைய ராஜகுருவை சந்திக்க அவருடைய இல்லத்திற்கு செல்கிறார் ராஜகுரு பூஜையில் இருக்கிறார் மன்னர் காத்திருந்து சிறிது நேரத்திலே ராஜகுருவை சந்திக்கிறார் ராஜகுருவை சந்திக்கும் போது ராஜகுரு தங்க குவளை ஒன்றை கொண்டு வந்து மன்னன் கையில் கொடுத்து மன்னா நீ இதைத்தானே தேடிக்கொண்டிருக்கிறாய் இந்தா பிடி என்று கொடுக்கிறார் மன்னருக்கு ஆச்சரியம் ஆனந்தம் நாம் தேடி வந்த பொருளையே கொண்டு வந்து குருதேவர் கொடுத்து விட்டாரே என்றால் இவர் பேர்கொத்த மகோன்னதமானவர் என்று ஸ்லாகிதம் செய்கிறார் இதற்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன் மன்னா அதற்கு முன்பதாக பரிசாரகனை அலை நான் அவனிடம் சில விஷயங்கள் கேட்க வேண்டும் என்று ராஜகுரு சொல்லுகிறார் பரிசாரகன் அழைக்கப்படுகிறான் அப்பா இந்த உணவு எந்த தானியங்களிலிருந்து சமைக்கப்பட்டது என்பதை எனக்கு சொல் என்று கேட்கிறார் மன்னர் பெருமான் களஞ்சியத்திலே சற்று தினங்களுக்கு முன்பு சேர்த்த உணவு குவியலிலிருந்து தயாரிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் இந்த உணவு குவியலை கொண்டு வந்து சேர்த்தவர்களை அழைத்து விசாரிக்கிறார் அவர்கள் தாங்கள் இந்த உணவு குவியலை மாற்று நாட்டுக்கு சென்று அங்கே போர் முடித்து திரும்பி வரும்போது கல்வர்கள் கவர்ந்து கொண்டு சென்று அடைத்து வைத்திருந்த ஒரு கிடங்கிலிருந்து உணவுப் பொருட்களை தாங்கள் எடுத்து வந்ததாக சொன்னார்கள் மன்னா கழுவர்கள் களவாடி சேர்த்த உணவுப் பொருளை கொண்டு வந்து அதிலே சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்ட காரணத்தால் என் உள்ளில் களவு குணம் மேலோங்கிவிட்டது எனவே என்னையும் அறியாமல் இந்த தங்கக் கோவலையை நான் தான் எடுத்து வந்தேன் பின்னர் பூஜைரியிலே வந்து உட்கார்ந்த பிறகுதான் எனக்கு சுய நினைவு ஏற்பட்டு ஆகா இது எவ்வளவு பெரிய அபக்யாதியாகிவிட்டது என்று வேதனைப்பட்டேன் ஒரு உணவு மனிதனின் உள்ளில் செல்லும்போது அந்த உணவின் தன்மை அதை எடுத்து வரப்பட்ட இடம் அதை பரிமாறுபவரின் குணம் இவை அனைத்துமே ஒருவருக்குள் பிரதிபலிக்கும் என்பதை அன்று அந்த ராஜகுரு சுட்டிக்காட்டினார் இந்த நிகழ்ச்சி நடந்த நிகழ்வுக்கு சற்று முன்னால் எனது உடல்நிலை சற்று பாதிக்கப்பட்டிருந்த காரணத்தால் வெளியிலே சில காலம் தங்கியிருக்க வேண்டியிருந்தது அங்கே நான் உணவு உண்டபோது எனக்கு பரிமாறப்பட்ட உணவு சரியானதாக இல்லை எனக்கு உரிமை உணவை பரிமாறியவர் சற்று சந்தேக குணம் பொறாமை குணம் போன்ற குணங்களை கொண்டவராக இருந்தார் அவருடைய குணங்கள் என் உள்ளிலே பிரதிபலித்திருந்ததை நான் உணர்ந்திருந்தேன் ஐயோ நமக்கு ஏன் இப்படியான குணங்கள் வந்துவிட்டன என்பதை குறித்து கவலை கொண்டிருந்தேன் இதை பற்றி அந்த குருவிடம் நான் சொன்னேன் எனக்கு இப்படியான குணங்கள் இருந்தன நான் என்ன செய்ய வேண்டும் என்று இன்று என்னுடன் அமர்ந்து உணவருந்து என்று கூறி அவர் அருகாமையில் என்னை அமர வைத்து அவருடைய கைகளாலேயே அன்பாக எனக்கு உணவை பரிமாறினார் அந்த உணவை சாப்பிட்டு வந்த மறுதினம் முதல் எனக்குள் ஏற்பட்டிருந்த சந்தேகம் பொறாமை போன்ற துர்குணங்கள் மறைவதை என்னால் உணர முடிந்தது இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால் நாம் உண்ணக்கூடிய உணவு நம்மில் எல்லா வகையிலும் மாற்றங்களை கொண்டு வரும் அன்னையின் கையால் கைப்பிடி அளவு பழைய சாதம் உண்டாலும் அது அமிர்தமாக இருக்கும் உங்கள் எண்ணங்களை தூய்மையாக்கும் மட்டுமல்ல முன்னமே நாம் கூறியது போல வள்ளுவன் சொன்னது போல தனதூன் பெருக்கருக்கு பிரிதூன் உண்பான் எங்கெனம் ஆளும் அருள் என்று வள்ளுவன் கேட்டது போல நல்ல தூய்மையான உணவுகளை உண்ணும்போது நம் உள்ளில் ஆனந்தம் பெருக்கெடுக்கிறது பிரபஞ்சத்திலே பரவி கிடக்கக்கூடிய பிரபஞ்ச பேராற்றல் நம் உள்ளில் ஆரோக்கியமாக இறங்குகிறது தூய சிந்தனை நம் உள்ளில் வளர்கிறது தூய்மையற்ற குருதி ஊன் ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் உணவுகளை ஒரு உயிரை கொன்று பிரித்தெடுக்கப்பட்ட மாமிசத்தை புசிப்பதால் நம் உள்ளில் நற்குணங்களுக்கு பதிலாக துர்க்குணங்கள் பரவுகின்றன எனவே ஞானத்தின் தெளிவை அடைய விரும்புபவர் அல்லது ஞானத்தை நோக்கி செல்ல வேண்டியவர் முதன் முதலாக எடுத்து வைக்க வேண்டிய படி உணவு கட்டுப்பாடு நீங்கள் பழைய சாதத்தை கூட சாப்பிடுங்கள் அதை தூய்மையானதாக அன்பானவர் கையால் பரிமாறப்படுவதாக இருந்து அதை சாப்பிடுங்கள் முன்பெல்லாம் கிராமங்களில் உணவு சமைக்கும் போது மண்பானைகளிலே உணவு சமைப்பார்கள் சாதம் படித்த பிறகு அந்த அடுப்புச் சாம்பலை எடுத்து சிவார்ப்பணம் என்று சொல்லி திருநீற்று பட்டைகள் போல அந்த பானைகளை சுற்றி இடுவார்கள் இந்த உணவு நல்ல தன்மைகளை கொடுத்து என் மக்கள் பசியாரி தேக ஆரோக்கியம் பெற்று நல்ல நிலை பெற வேண்டும் இறைவா உன்னை வணங்குகிறேன் என்று கூறி அந்த பெண்கள் அந்த உணவை எடுத்து வைப்பார்கள் இதை நாம் கிராமங்களில் முன் பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த வழக்கங்கள் தற்போது கிராமங்களில் கூட மறைந்து கொண்டிருக்கின்றன என்பது வேதனைக்குரிய ஒன்றாகும் எனவே சமைக்கப்படக்கூடிய உணவு உணவு சமைக்கக்கூடிய பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உணவு சமைக்கும் போது தங்களுக்குள் எந்த விதமான சலனங்களுக்கும் சஞ்சலங்களுக்கும் இடம் கொடுக்காமல் தூய மனத்தினர்களாக நல்ல எண்ணம் நல்ல உணர்வோடாக அவர்கள் உணவை சமைக்க வேண்டும் உணவு சமைக்கும் போதும் சரி உணவை பரிமாறும் போதும் சரி இறைவா இறைவா என்று சொல்லிக்கொண்டு இறைவனை மனதில் பிரார்த்தித்து பிரபஞ்ச பேராற்றல் இந்த உணவுக்குள் புகுந்து இந்த உணவை சாப்பிடக்கூடிய அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட அவர்கள் அந்த உணவை சமைக்க வேண்டும் சமைத்த உணவை பரிமாற வேண்டும் அப்படி பரிமாறப்பட்ட உணவை சாப்பிடுகின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் தியானம் ஞானம் யோகம் இவற்றை நோக்கி சொல்லக்கூடிய முதல் படி தானாகவே தரக்க ஆரம்பிக்கும் ஆயிற்று உணவுகள் மூலமாக ஒருவர் தம் உள்ளிலே நல்ல விஷயங்களை வளர்த்துக்கொள்வதற்கான முதல் படியை எடுத்து வைத்து விடுகிறார் இந்த உணவு உள்ளே சென்று என்ன செய்கிறது இந்த உணவு உடலில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்க வேண்டாமா பார்க்கலாம் காத்திருங்கள் அடுத்த பதிவிற்காக நன்றி வணக்கம்